السلام عليكم ورحمه الله وبركاته نوها يا نسر ريكينا نسرين سوكيما بارك الله فيكم ابر يا محمد شادير شفا ابرم شافيا ابر يا شاهين الشاهين ابر فرحانا அப்புறம் ஃபைசா அப்துல் ஃபைஸ் அப்துல் ஹக் நல்லா இருக்கீங்களா ஆலந்தூர் எப்படி இருக்கு யஹியா எப்படி இருக்கீங்க ஆலந்தூர் அப்புறம் முகமது இப்ராஹிம் என்ன செய்துட்டு இருக்கீங்க மாஷா அல்லா கண்டினியூவா பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களா மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இஸ்ஹாக் எப்படி இருக்கீங்க மாஷா அல்லா எல்லாரும் தவறாம மிஸ் பண்ணாம பாருங்க இப்ப ஆதம் அலி இஸ்லாத்து ஹவ்வா ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்தான் எப்படி கொடுத்தான் எப்படி இந்த குழந்தைகளுக்கு மத்தியில அப்புறம் பெரியவங்களான பிறகு அவங்களுக்கு நிக்கா நடந்து எப்படி இந்த உலகத்துல மனிதர்கள் அதிகமானாங்க ஆதம் ஹவா அலிசலாம் ரெண்டு பேர் இந்த பூமிக்கு வந்தப்ப எப்படி இருந்தாங்க அத பத்தி எல்லாம் உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன் என்ன தெரியுமா அல்லாஹ் சுப ஹானஹுவக்கு ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அவங்களுடைய மகன்களை பத்தி சொல்லியிருக்கான் மகன்கள் சொன்னா மூணு மகன்களுடைய பேரு நமக்கு தெரியும் ஆதம் அலை இஸ்லாத்தோடைய மகன்கள்ல நிறைய மகன்கள் உண்டு இல்லையா ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஹவ் அலி ட்வின்ஸா குழந்த பெறுவாங்க ஒரு பாய் பேபி ஒரு கேர்ள் பேபி அப்ப ஒவ்வொரு என்னது ஒவ்வொரு டெலிவரியிலையும் ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு தடவையும் குழந்தை பிறக்கும் முதல்ல ஒரு பாய் இருக்குதானே செய்வாங்க அப்ப மகன்கள் நிறைய பேர் தான் அப்ப ஃபார்ட்டி டைம்ஸ் குழந்தை பெற்றாங்கன்னு சொன்னேன் அதுல கூட ஒரு விஷயம் தெரியுமா ஆதம் அலேஸ்லாத்து வஸ்லாம் அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய சந்ததி இந்த பூமியில எவ்வளவு பேர் ஆயிட்டாங்க தெரியுமா நம்முடைய சகாபாரதம் எல்லாம் சில விஷயம் சொல்லி அது மாதிரி ஒரு மெசேஜ் தான் என்ன தெரியுமா இந்த பூமியில ஆதமிச உயிரோடு இருக்கும் அந்த ஆயிரம் வருஷம் இருந்தாங்களே ஏன்னா ஆயிரம் வருஷம் ஆதமிசில உயிர் வாழ்ந்தாங்க அப்ப ஆயிரம் வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு மகன்கள் நிறைய பிறந்து அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்து அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்து இப்படி பேரா பேத்தி இப்படி எல்லாம் நிறைய அதிகமாகி இந்த பூமியில மட்டும் ஃபோர் தௌசண்ட் பீப்புள் இருந்தாங்களாம் ஜஸ்ட் நாலாயிரம் பேர் இருந்தாங்களா அந்த அளவுக்கு ஆனா அதுல நாலாயிரம் பேருடைய பேரு நமக்கு எல்லாம் தெரியாது ஏன்னா அது அவசியம் இல்ல நமக்கு முக்கியம் இல்ல நமக்கு என்ன தேவை நம்முடைய லைஃபுக்கு அல்லா நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறான் அதுதான் நமக்கு தேவையில்லையா ஆகவே அல்லா அவ்வளவுதான் நமக்கு சொல்லி இருக்கிறான் ஆகவே நிறைய விஷயம் நமக்கு தெரியாது அது எல்லாத்தையும் நம்ம நோண்டணும் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியமே இல்லை ஏன்னா அது ரொம்ப பயனுள்ளது இல்லை யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இல்லை இப்ப கவனிங்க மகன்களுடைய பேருன்னு பார்த்தா மூணு மகன்களுடைய பேரை பத்தி நாம வரலாறுல தெரிஞ்சுக்கிறோம் சரியா அதுல முதல்ல யாரு கேட்டா காபீல் ஓகே காபீல் ரெண்டாவது மகன் இன்னொரு மகன் யாரு கேட்டா ஹாபீல் ஹாபீல் ஓகே மூணாவது ஷீஸ் சீஸ் இல்ல சீஸ் நீங்க சாப்பிட சீஸ் இல்ல இது பேர் வேற ஷீஸ் ஷீஸ் ஓகேயா இந்த மூன்று மகன்களுடைய பேர்களை தான் நமக்கு தெரியுது இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணுதான் அதுல சந்தைங்கள அதுல காபில் ஹாபில் இந்த ரெண்டு பேரும் நபியா இருந்ததில்லை

இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது இந்த மாதிரி ஒரு இது இருக்குது ஒரு மெசேஜ் இருக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு நிறைய நல்லது உங்களுடைய நாலேஜ் நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் சரியா அதனால ஷீத் அலேஹி சலாத்து வசலாம் ஆதமுக்கு பிறகு ஒரு நபி ஆனாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஒரு ஒப்பீனியன் சரியா அதை தெரிஞ்சுங்க இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா மெயினான விஷயம் என்ன தெரியுமா இந்த காபில் அப்புறம் ஹாபில் இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல இவங்கள பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான் ஆனா பேர் அல்லாஹ் சொல்லல ஆதம் அழகி செல்லாத்த உசலாமோடைய ரெண்டு மகன்கள் அவங்களுடைய மெசேஜ் அவங்கள பத்தியான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லியிருக்குறான் ஆனா பேரெல்லாம் அல்லாஹ்வுடைய நபி சொல்லியிருக்குறாங்க அதுக்கு பிறகு மெய்னஸ் சஹாபா நம்முடைய அல்லாஹுடைய நபி சொல்லதா அவனே சொல்லுடைய கம்பேனியன்ஸ் இருந்தாங்களா இல்லையா அவங்க சொல்லியிருக்குறாங்க அதனால நமக்கு காபிலுங்கிறதும் ஹாபிலுங்கிறதும் அந்த ரெண்டு மகன்களுடைய பேருங்கிறது நமக்கு தெரியும் இதுல தெரியுமா இவர் வந்து சரியா இவர் வந்து எல்டர் பிரதர் யாருக்கு ஹாபிலுக்கு ஹாபில் அப்படின்னா யார் இவரு தம்பி அதாவது ரெண்டு பிரசவத்துல தனித்தனியா பிறந்தவங்க தான் இவங்க ட்வின்ஸ் பிறக்கும் போது தான் பிறந்திருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு டெலிவரிலயும் ஹவ்வாவுக்கு எப்படி பிறக்கும் ஒரு பாய் பேபி ஒரு கேர்ள் அப்போ டைம்ல ஹவ்வா அலி இஸ்லாமுடைய வயதுல இருந்து பிறக்கல வேற வேற டைம்ல பிறந்தவங்க ஆக மொத்தம் முதல்ல பிறந்தவர் காபில் புரியுதா அப்புறம் இன்னொரு டெலிவரியில பிறந்தவர் தான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஓகே நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கங்க இப்ப அடுத்து நேர அல்லா என்ன குரான்ல சொல்றா அப்படிங்கிறதுக்கு நேரா வரேன் நான் ஓதுறேன் கவனமா கேளுங்க அல்லாஹ் சொல்றத நபியே அல்லா சொல்றான் நபி நம்முடைய நபி முகமது சல்லா அலிசு சொல்றான் நபியே நீங்க எல்லாருக்கும் ஓதி காட்டுங்க எல்லாருக்கும் வாசிச்சு காட்டுங்க இந்த குரான்ல இருக்கிறத அல்ல என்ன சொல்றான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லுங்க என்னன்னா ஆதமுடைய ரெண்டு மகன்களுடைய விஷயத்த அந்த ரெண்டு மகன்களை பத்திய நியூஸ் அந்த மெசேஜ உண்மையான மெசேஜ் ஏன்னா அல்லாஹ் சொல்றது ஹக்கு அல்லாஹ் சொல்றது உண்மை இல்லையா இந்த உண்மையான செய்தியே நபியே நீங்க எல்லாருக்கும் ஓதி காட்டுங்கன்னு அல்லா சொல்றான் அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹ் நமக்கு தான் அது சொல்லி இருக்கிறான் இப்போ நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன் புரியுதா அப்ப இந்த உண்மையான மெசேஜ் ஆதமுடைய அந்த ரெண்டு மகன்களை பத்தி என்ன அல்லாஹ் சொல்றாங்கறது பாப்பமா கவனமா கேளுங்க அல்லாஹ் சொல்றான் இக்ரப கர்பானா அவங்க ரெண்டு பேரும் காபில் ஹாபில் ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்தாங்க குர்பானி கொடுக்கறது என்ன உங்களுக்கு தெரியும் நாமெல்லாம் இப்ப ரமதானில் இருக்கிறோம் அடுத்து இன்ஷா அல்லாஹ் ஐதுல் அபுஹா வரும் ஐதுல் ஃபித்ரு இன்னும் கொஞ்ச நாள்ல புரியுதா அப்ப நம்ம ஐது கொண்டாடுவோம் இன்ஷா அல்லாஹ் ஆ உங்கள்ட்ட இருக்க நல்ல நல்ல ட்ரெஸ் இருந்தா கூட நீங்க கடைக்கு எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இப்ப வெளியே போக முடியாம இருக்கு கடைகளுக்குலாம் போகாதீங்க மம்மி டாடி சொல்லிருங்க வேணாமா கடையில போவானாமா பிரச்சனை ஆகும் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் இருக்கிறத நல்ல ட்ரெஸ் போட்டுங்க போதும் இது அன்னைக்கு சரியா பெஸ்ட் ட்ரெஸ் இருக்கிறத எடுத்து போட்டுங்க

அடுத்து கொஞ்ச நாள் கொஞ்ச மாசம் ஒரு ரெண்டு மாசம் ஆன பிறகு நமக்கு ஈதுல் ஈதுல் அபுஹா ஈதுல் அபுஹா என்னன்னா அறுத்து பலியிடுகிற நாள் அந்த இது நமக்கு வரும் அப்ப நம்ம என்ன செய்வோம் ஆட இருப்போம் பிஸ்மில்லா அல்லாஹு சொல்லி ஆட இருப்போம் ஆடுல்ல உங்க வீட்டுக்கு வரும் பிடிப்பீங்க சரியா உங்க வீட்டுல உங்க டேடி வாங்கிட்டு வருவாங்க சிலருக்கு டேடி வாங்கிட்டு வராதுன்னு பிரச்சனை இல்ல பக்கத்து வீட்டுல இருப்பாங்க அதை நீங்க பாக்கலாம் அப்புறம் மாடு கூட இருப்பாங்க அப்புறம் ஒட்டவங்க கூட இருப்பாங்க இந்த மாதிரிலாம் சில இடங்கள்ல உண்டு புரியுதா அதையெல்லாம் நாம என்ன சொல்லுவோம்னா குர்பானி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் ஏன்னா அல்லாஹ்வுக்காக அல்லாஹ நினைச்சு நாம குர்பானிக்குவோம் ஆனால் அல்லாஹ் சாப்பிட்றதில்ல ஏன்னா அல்லாஹ் எதையும் சாப்பிட மாட்டான் சரியா அல்லாஹுக்கு இதெல்லாம் தேவையில்லை ஆனா அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் பெயரு சொல்லி நாம அறுக்கிறோம் இல்லையா அதனால ஒரு தியாகம் பண்றோம் சரியா அதுக்கு பேரு குர்பானி இந்த மாதிரி குர்பானி கொடுக்கறதுன்னு ஒன்னு இருக்குது புரியுதா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி குர்பானி கொடுத்தாங்க யாருன்னு கேட்டா ஆதம் அலைய சலாத்த அந்த ரெண்டு மகன்கள் இருக்காங்கல்ல காபில் ஹாபில் இந்த ரெண்டு பேரும் குர்பானி கொடுத்தாங்க ஆனா ஒரு விஷயம் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் குர்பானி கொடுத்தப்ப ரெண்டு பேருமே இன்னைக்கு நாம அறுக்கிற மாதிரி ஆடு இருக்கல ரெண்டு பேருமே அறுக்கல அதுல ஒருத்தர் நல்ல ஒரு ஆடை புடிச்சு அல்லாஹ்வின் பெயரை சொல்லி படுக்க வச்சு பிஸ்மில்லா சொல்லி அல்லாவின் பெயரை சொல்லி அறுத்தார் அவர் யார் தெரியுமா ஹாபீல் அவர் யாரு ஹாபீல் ஓகேயா அவர் குர்பானை கொடுத்தது அல்லாவுக்காக ஒரு ஆட்ட அறுத்து கொடுத்தார் இந்த காபியில் இருக்காரா இல்லையா காபில் அவர் என்ன செய்தார் கேட்டா அல்லாவுக்கா நானும் குர்பானி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை இருக்கும்ல கோதுமை அந்த செடியோட கோதுமை இருக்கும்ல அந்த கோதுமை பண்டல் அந்த கோதுமை கட்டு அந்த கட்டை எடுத்து வச்சு அல்லாவுக்கா நான் இதை அல்லாவுக்காக குர்பானி கொடுக்கறேன்னு சொன்னார் அப்பலாம் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு குர்பானி கொடுக்குற தப்பு இல்ல அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்ப ஆனா நாமலாம் எல்லாம் இன்னைக்கு வந்து கோதுமை அரிசி எல்லாம் குர்பானி கொடுக்க முடியாது புரியுதா நாம வந்து ஆடு மாடு ஒட்டகம் இவ்வளவுதான் குர்பானி கொடுக்க முடியும் ஆனா அந்த காலத்துல ஆதம் அயஸ்லாத்து சொல்லாமுடைய மார்க்கம் அவங்க காலத்தில ஆதம் அய்ஸ்லாமுக்கு அல்லாஹ் வந்து அதை அனுமதிச்சிருந்தா அவங்க குர்பானி கொடுக்குறது அல்லா அந்த மாதிரி ஆடு அடுத்த குர்பானி கொடுக்கலாம் மாடு அடுத்த குர்பானி ஏன் கோதுமையை கூட குர்பானியா கொடுக்கலாம் அப்படின்னு அப்ப கோதுமையை போய் எப்படி அறுப்பாங்கன்னு நீங்க கேப்பீங்க கரெக்ட் சரியான கேள்வி கோதுமையை போய் அறுக்க முடியும் கோதுமை எடுத்து கோதுமை என்ன வீட் சரியா நம்ம சாப்பிடுறோமே சப்பாத்திலாம் எல்லாம் பண்றாங்க அரைச்சு தான் சப்பாத்தி பண்றாங்க ஓகேயா மாஷால சப்பாத்தி பிடிக்கும்ல உங்களுக்கு நல்லா இருக்கு சப்பாத்தி மட்டும் பிடிக்காது சப்பாத்தி கூட கிரேவி நல்லா இருந்தா தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க கரெக்டா யா பாருங்க அப்ப கோதுமை எப்படி குர்பானி கொடுக்க முடியும் புரியலையே உஸ்தா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவீங்க எனக்கு தெரியும் அப்ப நான் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க கோதுமையை குர்பானி கொடுக்கணும் கோதுமையை எடுத்து இப்படி அறுக்கிறது இல்ல கத்தி எழுத்து அப்படிலாம் அறுக்கிறது இல்ல புரியுதா ஆடை மட்டும் தான் பிஸ்மில சொல்லி ஆடை கழுத்தை இப்படி நல்ல பதமா வச்சுட்டு சீக்கிரம் அறுத்தணும் ஏன்னா கஷ்டம் தரக்கூடாது ஆட்டுக்கு புரியுதா கவனமா கேளுங்க அப்ப எப்படி குர்பானி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த காலத்துல எப்படி தெரியுமா குர்பானி கொடுக்கறது நடக்கும் அல்லா குர்பா அதாவது ஒருத்தர் வந்து குர்பானி கொடுத்து அல்லா ஏத்துக்குவான் அல்லது சிலர் ஏத்துக்க மாட்டான் இது எப்படி தெரியும் வானம் இருக்குல்ல இருந்து நெருப்பு வரும் வானத்துல இருந்து அப்படி நெருப்பு வெயில் அடிக்குது மழை அடிக்குதா இல்லையா அந்த மழை தண்ணி வருது அந்த மாதிரி நெருப்பு இருந்து வரும் அந்த நெருப்பு என்ன செய்யும் தெரியுமா இந்த குர்பானி யாரு கொடுக்கறாங்களோ அவங்க குர்பானி கொடுத்தத அந்த நெருப்பு வந்து சாப்பிட்டுரும் சாப்பிட்டு நெருப்பை சாப்பிடறதுனா என்ன நெருப்பு சாப்பிட்டு உம் நல்லா இருந்துச்சு மாஷாலா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு போக நினைக்கிறீங்களா அப்படிலாம் சொல்லாது அந்த நெருப்பு அப்படியே வந்து அந்த கொடுக்கிற அந்த பிராணி கோதுமை எதுவா இருந்தாலும் சரி அதை என்ன செய்யும் அது அந்த நெருப்பு வந்து அப்படி பத்திக்கும் பத்திச்சிட்டு அப்படியே அது கருகி போயிடும் அதாவது அந்த கொடுத்தது வந்து நெருப்பு சுடப்பட்டு தான் ஆயிரும் சுட்டுரும் சுட்டுட்டு அந்த நெருப்பு மறைஞ்சிடும் அவ்வளவுதான் இந்த மாதிரி நடந்துச்சுனாவே யாருக்கு யார் கொடுத்த குர்பானிக்கு நெருப்பு வானத்திலிருந்து வந்து அதை பட்டு அந்த நெருப்பு சாப்பிட்டு அதாவது அந்த எரிஞ்சு தீ அந்த கரிச்சு போச்சோ அதாவது கருப்பு இல்லையா நெருப்பு தீப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் எந்த அந்த கறி ஆயிரும் இல்லையா அந்த மாதிரி கறி ஆயிருச்சோ அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அல்லா அந்த குர்பானியை ஏத்துக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கெல்லாம் நாம குர்பானி கொடுத்தா நம்முடைய குர்பானி அல்லாஹ் ஏத்துக்கிட்டானான்னு நமக்கு தெரியாது ஏன்னா நாம பிஸ்மில்லா அல்லா சொல்லி அறுக்கிறோம் அப்படி நாம சாப்பிடறோம் அது இன்னைக்கு நம்ம கொடுக்கற குர்பானியே அல்ல ஏத்துக்கிட்டா அல்ல மறைச்சிட்டான் ஆனா ஆரம்பத்துல எல்லாம் ஒருத்தருடைய குர்பானி எல்லாம் ஏத்துக்கிட்டானா இல்லையாங்கிறது வெளிப்படைய கண் கூட தெரிஞ்சிடும் அவங்க பார்க்கும் போதே அவங்க குர்பானி கொடுத்துட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க உடனே அந்த நெருப்பு இருந்து வரும் வந்து நேரம் எரிச்சிடும் எரிச்சிட்டா அலமது இல்லா அல்ல நான் கொடுத்த குர்பானி ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுவார் குர்பானி கொடுத்து சந்தோஷப்படுவார் யாருடைய குர்பானிக்கு அந்த நெருப்பு வந்து எரிக்கலையோ அப்ப அந்த குர்பானிய அல்லாஹ் ஏத்துக்கலன்னு அர்த்தம் அப்படித்தான் அல்லாஹ் அன்னைக்கெல்லாம் வச்சிருந்தான் ஆனா இப்ப அது இல்ல நாம எதிர்பார்த்துக்கிறோம் நம்ம குர்பானிக்கு நெருப்பு வானத்துல இருந்து ஒரு மழை இப்ப பார்த்துட்டு இருக்க கூடாது புரியுதா இது அல்லா குரான் சொல்லிருக்கான் அப்படித்தான் ஆரம்பத்துல இருந்துச்சுன்னு அல்லாவே குரான் சொல்லி இருக்கிறான் புரியுதா இப்ப கவனிங்க காபிலும் குர்பானி கொடுத்தார் அவர் வந்து கோதுமைய குர்பானியா கொடுத்தாரு ஓகேயா ஹாபிலும் குர்பானி கொடுத்தாரு அவர் எதை கொடுத்தாரு அப்படின்னா ஒரு ஆடு அறுத்து குர்பானி கொடுத்தாரு ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க எதுக்குன்னா அல்லா வானத்துல இருந்து நெருப்பு அனுப்புவானா அனுப்புன பிறகு யாருடைய குர்பானிய அல்லா ஏத்துக்க போறான் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க நெருப்பு வந்துச்சு நெருப்பு நேரம் வந்து யாருடைய குர்பானியை ஏத்துக்கிட்டான் தெரியுமா அல்லா அந்த நெருப்பு அனுப்பி

காபில் காபிலுடைய அல்லா ஏத்துக்கல ஹாபிலுடைய அல்லா ஏத்துக்கிட்டான் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏ அல்லா காபிலுடைய ஏத்துக்கல ஏன் அவர் கோதுமை கொடுத்ததுனால அல்ல ஏத்துக்கலையா அப்ப அல்லாவுக்கு ஆடு எடுத்து கொடுத்தாதான் பிடிக்குமா அப்படின்னு கேப்பீங்க அப்படி இல்ல அல்லா காபிலுடைய ஏத்துக்காததுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு அந்த காரணம் என்ன தெரியுமா காபில் ஒரு தப்பு பண்ணார் காபில் ஒரு பாவம் பண்ணாரு பாவம் செய்ய தயாரா இருந்தார் அந்த தான் இது நடந்துச்சு என்ன நடந்துச்சு தெரியுமா ஏன் இப்படி நடந்துச்சுன்னா காபில் ரொம்ப பொறாமக்காரா இருந்தார் யார் மேல காபிலுக்கு பொறாம ஏன் உஸ்தாத் அவருக்கு பொறாம அப்படின்னு கேப்பீங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் தெரியுமா ஆதமுக்கு சொன்னா நீங்க நிக்கா பண்ணி வைங்கன்னு ஓகே கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்போ கல்யாணம் எப்படி நடக்கும் நான் முன்னாடி சொல்லி இருக்கிறேன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோடு பிறந்த சிஸ்டரை கல்யாணம் பண்ணக்கூடாது ஹபால் இஸ்லாமுக்கு ட்வின்ஸா பிறக்கும் போது ஒரு பாய் பேபி ஒரு கேர்ள் பேபி இல்லையா அப்ப அந்த பாய் பேபி வந்து அவரோடு பிறந்தாரு இல்லையா ஒரே டெலிவரியில அந்த கேர்ள் பேபி அந்த சிஸ்டரை நிக்கா பண்ணக்கூடாது அது ஹராம் அல்லா அப்படிதான் ஹராமாக்கி இருந்தான் ஆனா அடுத்த இன்னொரு டெலிவரி பிறக்கக்கூடிய சிஸ்டரை இவர் நிக்கா பண்ணலாம் இந்த பாய் ஓகே இப்படித்தான் இருந்துச்சு இப்படித்தான் ஆதமலை இஸ்லாமுடைய பிள்ளைகளை நிக்கா பண்றாங்க ஆனா அந்த டைம்ல இந்த காவில் என்ன சொன்னார்னா என்னுடைய பிறந்த இந்த சிஸ்டரை நான் நிக்கா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் அஸ்தபா அல்லா மன்னிக்கணும் எல்லாரையும் காபில் சொல்றது ஒரு பாவம் அவர் ஹராமான முறையில பேசுறாரு ஹராமான நிக்கா ஏன்னா அவரோட பிறந்த குழந்த பிறந்த சிஸ்டர் வந்து அவருடைய ரியல் சிஸ்டர் மாதிரி அப்படி இருக்கும்போது அந்த சிஸ்டரை நிக்கா பண்ணக்கூடாது அது ஹராம் அப்படி இருக்கும்போது இவர் எவ்வளவு தப்பான வார்த்தை சொல்றாரு தெரியுமா இந்த என்னோட பிறந்த இந்த சிஸ்டரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னார் ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா எனக்கு இந்த சிஸ்டர் தான் பிடிச்சிருக்கு எனக்கு இவ தான் அழகா இருக்கிறா அப்படின்னு சொன்னாரு அஸ்தோ நம்முடைய சிஸ்டர் எவ்வளவு அழகா இருந்தாலும் நிக்கா பண்ண முடியுமா ஹராம் இல்லையா அது நம்முடைய சிஸ்டர் இல்லையா அப்படி இருக்கும்போது ஆதம் அலைஹி சலாத் வஸ்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா காபில் நீங்க சொல்றது தப்பு இது ஹராம் அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கிறான் இந்த மாதிரி நிக்கா பண்ண கூடாது ஹராம் இது நீங்க தப்பு நீங்க செய்யக்கூடாது இது அந்த சிஸ்டரை யார் தெரியுமா நிக்கா பண்ணணும் ஹாபில் தான் நிக்கா பண்ணணும்

காபில் நீ இல்லையா ஒரு சிஸ்டர் அந்த பெண்ணை நீ நிக்கா பண்ணிக்க ஆகவே அதுதான் ஹலால் ஆகவே உன்னோடு பிறந்த அந்த கேர்ல நீ நிக்கா பண்ண கூடாது ஹாபில் தான் நிக்கா பண்ணணும் அந்த கேர்ல ஆகவே காபில் நீ செய்யறது தப்பு நீ கேக்கறது தப்பு அப்படின்ட்டு ஆதமலாசலா ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணாங்க இதுல ஹாபில் வந்து ஒரு பிரச்சனை இல்ல ஹாபில் மாஷா ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப சாலியான ஒரு அல்லாவுக்கு ரொம்ப பயந்தவர் அவரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிங்க நான் சொல்றேன் இன்ஷா பாருங்க அப்போ காபில் அப்படி இல்ல காபில் வந்து ரொம்ப அரோகண்ட் அரோகண்ட் என்ன ரொம்ப ஆணவம் பிடிச்ச ஒரு ரொம்ப தப்பு பண்ணதுக்கு அவரு மனசுல எப்பயும் தைரியம் இருந்துச்சு எப்பவுமே சைத்தானுடைய வேலையெல்லாம் ஒரு சிலத்தை அவர் செய்ய தயாரா இருந்தார் சைத்தான் தப்பான விஷயத்தின் பக்கம் அவரை தூண்டினா அந்த தூண்டல அவர் ஏத்துக்கிட்டார் அப்ப சைத்தான் சொல்றதெல்லாம் கேட்கிற மனசுல என்ன படுதோ அதுதான் சரி அப்படி நினைச்சாரு அப்போ இந்த காபில் என்ன சொன்னார்னா ஆதம் அலை சலாத்து வசலாமட்ட இல்ல இல்ல ஃபாதர் டேடி நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் நான் ஏத்துக்க முடியாது என்னோடு பிறந்த இந்த சிஸ்டரை தான் நான் நிக்கா பண்ணுவேன் எனக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு ஆதம் சொன்னாங்க நோ திஸ் இஸ் ஹராம் இது அல்லாவுக்கு பிடிக்காது இது ஹராம் இது தப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா அல்லாவிடம் இருந்து எனக்கு நேர் வழி இந்த ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு வேலை செய்யுங்க நீங்க ரெண்டு பேரும் அல்லாவுக்கா குர்பானி கொடுங்க உண்மையிலேயே காபில் நீ சரியான ஆளா இருந்தா அல்லாஹ் உன்னுடைய குர்பானியை ஏத்துக்குவான் அப்படி ஏத்துக்கிட்டான நீ அப்ப அந்த உன்னுடைய சிஸ்டர் நீ நிக்கா பண்ணலாம் அப்படி நிக்கா பண்றதுக்கு இடமே இல்ல உண்மை என்னன்னா நீ செய்யற தப்பு வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் குர்பானி கொடுங்க அப்படின்ட்டு ஆதம் அலை இஸ்லாத்து வசலாம் காபில் ஹாபில் ரெண்டு பேருக்கும் குர்பானி கொடுங்கன்னு சொன்னாங்க இது எதுக்காக அல்லாஹ்விடமிருந்து நெருப்பு வந்து வானத்திலிருந்து நெருப்பு வந்து யாருடையத அல்லா எரிக்கிறானோ அவங்களுடைய குர்பானிட்டு அதாவது அவங்க செய்யறதா யாருடைய குர்பானி நெருப்பு வந்து எரிக்கலையோ எரிக்காம போயிடுச்சோ அப்ப அவங்க தப்பு அவங்க போற பாத தப்பு அவங்க தான் ஹராம செய்யறாங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்ப என்னாச்சு ரெண்டு பேரும் குர்பானி கொடுத்தாங்களா அப்ப காபிலுடையது காபிலுடையதா ஏத்துக்கலையா இப்ப ஒரு விஷயம் தெளிவாயிருச்சு காபில் தப்பு பண்ண போறாரு தப்பு செய்யறாரு அப்படின்னு அபாதம் আলাইஸ்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா பாதியா காபில் நீ தப்பு செய்றேங்கிறது அல்லாஹ் காட்டிட்டான். உன்னுடைய குர்பானி அல்லாஹ் ஏத்துக்குለ அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஆதம் আলাইஸலாம் அந்த போயிட்டாங்க. இத பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? பாருங்க. இத் கர்பா குர்பானன் ஃதத் கபில மின் அஹadihiமா. ரெண்டு பேரும் குர்பானி கொடுத்தாங்க. அதுல ரெண்டு பேர்ல ஒருத்தருடைய குர்பானி அல்லாஹ் ஏத்துக்குட்டான். குர்பான அல்லாஹ் ஏத்துக்கல அப்படின்னு அல்ல சொல்றான் இப்ப அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா நான் நெக்ஸ்ட் தொடர்ல சொல்றேன் இந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கங்க சரியா கேள்விகள் இருக்குது ஆன்சர் பண்ணுங்க தவறாம நம்ம வாவ் அகாடமி யூடியூப் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆல் எல்லா நோட்டிபிகேஷன் அப்பதான் உங்களுக்கு வரும் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு வரும் தவறாம வரும் அப்புறம் இதுக்கான கேள்விகள் இந்த வீடியோக்கு உள்ள டைட்டில் இருக்கு தலைப்பு இந்த தலைப்பு பக்கத்துல கடைசியில ஒரு ரைட் சைடுல ஒரு சின்ன ஏரோமா இருக்கு அந்த ஏரோமா கிளிக் பண்ணுங்க கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தெரியும் அதுல கேள்விகளுக்கு பதிலளிக்கிற கூகுள் ஃபார்ம் இருக்கு கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணுங்க பேர் எல்லா டீடைல்ஸ் கொடுங்க அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க அப்புறம் வீடியோ பாத்துக்கிறனா பக்கத்துல திரும்ப அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் கொடுத்து ஆன்சர் பண்ணுங்க சப்மிட் கொடுங்க ஸ்கோர் பாருங்க முடிக்கிறேன் வாக்ரு தவான அனில் அஹ் ரொம்ப பிலாலி